தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் பார்வையாளர் நடிகை கஸ்தூரி அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மேம் வணக்கம். மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் டு மேம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ அவங்களதான் வந்து அமைச்சர்களா உட்கார வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி உட்கார வைக்க போறோம். என்ன இப்பவே அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க தானே இருக்காங்க, அன்பில் மகேஷ் போன்றவர்கள். அவருக்கு வேண்டியவர்கள் தான், அவரே தான் எல்லா அமைச்சரவையில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை உதயநிதி அவர்கள் தான் தேர்ந்தெடுத்ததா. 3 வருஷம் முன்னாடி பெரிய கிசு கிசு. இப்போ துணை முதல்வரா அவர் நியமிக்கப்பட போறார் அவரு, அப்படி அதுக்காக யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அமைச்சரவையில் ஒரு மாற்றம் உண்டாகலாம். நானும் கூட கேள்விப்பட்டேன், சீனியர்ஸ் துரைமுருகன் போன்றவர்கள், நேரு போன்றவர்கள் சீனியர்ஸ் வந்து இதற்கு கொஞ்சம் ஒரு மனமும் வந்து ஆதரவு கொடுக்கலையாம், இது வந்து ரொம்ப அவசரப்பட்ட ஒரு முடிவாக இருக்கும், இப்போ உதயநிதியை அந்த அளவுக்கு புஷ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் வந்து டிஎம்கேலேயே பேசிக்கிட்டு இருக்காங்களாம். பட் உதய் அவர்கள் வச்சது தான் வந்து எழுதப்படாத சட்டம், அவர் வந்து அமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது, துணை முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின் தான் பரவலாக பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு இது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, இந்த எம்எல்ஏ கவுன்சிலர் இவங்க எல்லாருமே வந்து யார் பக்கம் அதிகமாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி சைடு தான் எல்லாருமே போய் நிற்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அவரை வந்து ஸ்டாலின் அவர்களை ஆக்கின மாதிரி, கலைஞர் வந்து ஸ்டாலினை டெப்டி சிஎம் ஆக்கினார், இப்போ வந்து ஸ்டாலின் வந்து உதயநிதியை டெப்டி சிஎம் ஆக்க போகிறாரு. தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அவையிருப்ப முந்தியிருப்ப செயல் அப்படின்னு அவங்க வந்து திருக்குறளுக்கு ஏற்றபடி இருக்கிறாங்க. அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அமைச்சரவையிலையும் ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? எலெக்ஷனுக்கு அப்புறம் அமைச்சரவையில் இன்னும் வரலை, அதுவே ஆச்சரியம். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் மாற்றம் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருந்தாங்க, முடிந்த உடனே எலெக்ஷன் முடிஞ்சு அப்படி கண்ணு மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள பத்திரங்களை எல்லாம் விலையேற்றுறங்கிறாங்க, சரக்குலேருந்து சக்கரை வரைக்கும் எல்லாத்துலேயும் விலையேற்றம், பால் பொருட்கள் விலையேற்றம், இப்போ இதோ எல்லாமே இப்போ திருப்பி ஒரு ரவுண்டு வரும் பாருங்க. அதே மாதிரி அதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், எதையெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எதை செய்வோம்னு சொன்னாங்களோ அதை செய்யலை. நீங்கள் தலையாட்டுறதை பார்த்தா நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. வந்ததும் முதல் கையெழுத்து நீட்டு அப்படின்னா அவ்வளோ போய் கருப்பு கொடியோட நின்றுட்டு இருந்தார் மது டாஸ்மாக் எதிராக, கருப்பு பலகை வச்சுக்கிட்டு. டாஸ்மாக்கோட யார்? நம்முடைய இன்றைய முதல்வன் ஸ்டாலின் அவர்கள் அப்போ வந்து உட்காந்துட்டுருக்காரு கருப்பு பதாகை ஏந்திக்கிட்டு. இன்னைக்கு கேவலம் ஒரு கொடையை கூட கருப்பாக பிடிக்க மாட்டேங்கிறாங்க, அது கூட வெள்ளையில் தான் பிடிக்கிறாங்க. கோபேக் மோடின்னு கருப்பு சட்டை போராட்டம் பண்ண குரூப்பு இன்னைக்கு கொடை கூட வெள்ளையாக தான் பிடிக்கிறாங்க. கருப்பு பதாகையை காமிச்சிட்டு கருப்பு சட்டையில் உட்காந்துருந்தவர் இப்போ அவர் தானே, அவர் தானே சீஃப் மினிஸ்டர், மூட வேண்டியது தானே. மொதல் கையெழுத்து இல்லை, மொதல் கையெழுத்தை விட்டுட்டு ரெண்டாவதுலேருந்து 50,000 கையெழுத்து வாங்கிட்டாங்க. இப்போ 49,999 கையெழுத்து வாங்கிட்டாங்க, அந்த முதல் கையெழுத்து மட்டும் இன்னும் போடாமல் வச்சுருக்காங்க. வேறு என்ன சொல்கிறது, காமெடி. இப்போ இது வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரிலாம் இருக்கிறது அவங்களுக்கு பின்னடைவு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா மேம்? மக்கள் வந்து சரி நீட்டு ஒழிப்பான்னு நாங்கள் ஒழிக்கலை, அப்போ அவங்களுக்கு மக்களுக்கும் ஒரு அவநம்பிக்கையாக தானே இது பார்க்கப்படுது? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை, போய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக பார்க்கப்படுது. அதை விட இது வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிஸ் தேர்தல், அது எம்எல்ஏ தேர்தல் கிடையாது. நமக்கு நாடாளுமன்ற 13ஆம் தேதி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், அது நாடாளுமன்ற தேர்தல். அதனால அங்கே வந்து எம்பிஸ்லாம் வந்தாங்களா, நமக்கு ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு. அதுக்கு இவங்க வந்து அந்த வெள்ள நிவாரணத்தை மத்தியிலேருந்து கொடுத்த பணத்தை கூட அவங்க டிஸ்பர்ஸ் பண்ணது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பண்ணாங்க. எல்லாருக்கும் 6,000 ரூபாய் இது பண்ணாங்க, ரேஷன் கார்டு எல்லா ரேஷன் கார்டுக்குமே 6,000 ரூபாய் போட்டாங்க. அதுதான் வந்து மனசில் நிற்கும், நினைவில் நிற்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டாக ப்ளே பண்ணிட்டாங்க. அதில் எவ்வளவு பங்கு வந்து மத்திய அரசு கொடுத்தது, மோடி கொடுத்தது, எவ்வளவு பங்கு வந்து மாநில அரசு கொடுத்ததுங்கிறதெல்லாம் மக்கள் யோசிக்க போகிறது இல்லை. 6,000 ரூபாய் நமக்கு வந்து நிவாரணம் கொடுத்தாங்கன்னு யோசிப்பான். ஒன்று. ரெண்டாவது,
நான் ரொம்ப பாராட்டுற, நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ஸ்கீம் பஸ் ஸ்கீம். பஸ்ஸில் மகளிருக்கான இலவச பேருந்துங்கிறது வந்து நல்ல திட்டம். ஆனால் அந்த பஸ்லேயுமே நிறைய எல்லாருக்குமா இருந்திருக்கணும், அதுதான் பிரச்சனை. எல்லா மகளிருக்கு எல்லாருக்குமே இருக்கு, எல்லா பஸ்லேயும் இருந்திருக்கணும் இல்லை. அதே போல் மகளிர் உரிமை தொகை எல்லா மகளிருக்கும்னு சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க இல்லை இவங்க இல்லை வீடு இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு நாங்கள் இப்போ பார்க்கும் பொழுது, வீடு இருக்கிறவங்க வேலை இருக்கிறவங்க வீட்டில் நல்லாவே இருக்கக்கூடிய வசதியாளர்களுக்கு வந்துட்டு இருக்கு, ஆனால் உண்மையாக தேவைப்படுறவங்களுக்கு வரலை. அதையெல்லாம் வந்து இவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் கூட எதிர்பார்த்தேன், ஆனால் அவங்க பண்ணலை. ஏறக்குறைய திமுககாரங்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரியே இருக்குது. மேக்ஸிமம் நான் பார்த்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் அதை விட அதிகமாக நிறைய பேருக்கு கிடைக்கல. இதுதான் அவங்களுக்கு எதிராக திரும்பியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் கூட ஓட்டை ஒடுசலாக இருக்குது. ஒரு வாட்டி ஒரு பெண் வந்து விழுந்துடுச்சு, விழுந்துடுச்சு பயங்கர. கவர்மெண்ட் பஸ்ஸில் இல்லை, கவர்மெண்ட் பஸ் எல்லாமே ஓட்டை ஒடுசலாக தான் இருக்குது. லேடிஸ் பஸ்ஸு அதை விட கொடுமையாக இருக்குது. கவர்மெண்ட் பஸ் எல்லாமே எல்லாமே இப்போது இந்த புது பஸ்ஸஸ் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறைந்த அளவு புது பஸ் வாங்கிட்டு மற்றதெல்லாம் பழைய பஸ்ஸுக்கே பட்டிட்டுங்கிறீங்க பார்த்து பெயிண்டிங் பண்ணி ஓட்டிட்டு ஓட்ட விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையங்க நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒன்றா ரெண்டா பட் மெயினாக இதான் மதுவிலக்கு பண்ணுவேன்னு சொன்னாங்க, பண்ணலை. நீட்டை ஒழிக்கிற ரகசியம் தெரியும்னு இதோ உதய அவர்கள் தான் பேசினார். அவர் நீட்டை சனாதனத்தை ஒழிக்க போயிட்டார். அவர் நீட்டை ஒழிக்கிறத மறந்துட்டார் அவர். பட் ஓப்பனாக சொல்கிறதுனா இனிமே வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னங்கிற மாதிரி நீட்டு வருமுன் காப்பதுன்னு இருந்தாங்க அம்மா. இப்போ வந்துடுச்சு, வந்து பிள்ளைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா. இப்போ நீங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசு பள்ளி மாணவிகள் மாணவர்கள் நிறைய பேர் வந்து நீட்டில் தேர்வாயிருக்கிறாங்க. நிறைய இன்னொரு ஒரு நல்ல விஷயம், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆகாதவங்க நிறைய செகண்ட் அட்டெம்ப்டில் பெருமையாக இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்குற இன்டர்வியூ பார்க்கும்பொழுது அவங்க ஏன் அதை செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணாங்கன்ற நம்பிக்கையை விட ஒரு 10 பைசா செலவில்லாமல் நமக்கு வந்து கவுன்சிலிங் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு பெருமையாக இருந்தது. நம்ம பசங்க கத்திங்க பெருமையாக இருந்தது. எனக்கு வந்து போன வாட்டி மேனேஜ்மெண்ட் சீட்டு தான் கிடச்சிது, இந்த வாட்டி நான் 2வது தரம் எழுதியிருக்கேன், எனக்கு கவுன்சிலிங் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீட்டுங்கிறது நினச்சே பார்க்க முடியாத டாக்டருங்கிற கனவை நிறைய பேருக்கு கை கேட்டுற தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தோணுச்சு. நிறைய விஷயங்களில் வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.